இன்பமே நழுகும் திருவருட்கருணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவதாரணி குணசேகரன் கோவை சிறவையாதீனம் கௌமாரபடாலய பள்ளியில் பன்னிரண்டு அமைப்பு படிக்கின்றேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வடைகின்றேன் தமிழர்கள் இயற்கையில் இறைவனை கண்ட பெரும் சிறப்பினை கொண்டவர்கள் எனவேதான் தமிழரின் சமய மரபு வானாய் மண்ணாய் வழியாய் ஒளியாய் ஊனாய் உயிராய் உண்மையுமாய் இன்மையுமாய் எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவனே என்பதாய் அமைந்தது அத்த மரவின் அடிப்படையிலே ஒரு மாதத்தில் உள்ள நாட்களை வானல் தோன்றியால் வழங்கி வந்தனர் கார்த்திகை என்பதாகும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற கார்த்திகை உலக தமிழர்களால் வழிபடப்பட்டு வருகின்றது கார்த்திகை ஆயிரக்கணக்கான விண்மீன்களை கொண்டிருந்த போதிலும் அதில் உள்ள ஏழு விண்மீன்கள் மிக சிறந்த ஒளிபுருந்து ஆகும் இதில் உள்ள மிக பிரகாச கார்த்திகை விண்மீன் கூட்டம் எனப்படுகிறது இத்தகைய கார்த்திகை விண்மீன் கூட்டம் காதில் அணியும் மகர குண்டலங்கள் போல் ஒளி நிறைந்ததாய் அமைந்திருந்தது என்பதனை கார்த்திகை காதில் கன மகர குண்டலம் போல் சீர்த்து விளங்கி திருப்பூத்தல் எனும் பரிபாடல் திரட்டு தெரிவிக்கின்றது மலைபடுகடாம் என்னும் சங்க இலக்கிய நூல் நிலத்தில் பூத்திருந்த முசுண்டை பூக்கள் கார்த்திகை விண்மையின் கூட்டம் போல் ஒளி நிறைந்ததாய் மலர்ந்திருந்தன என்பதனை அகளிரு விசும்பின் ஆள் போல வாலிதின் விரிந்த புன்கொடி முசுண்டை என்று கூறுகின்றது இப்பாடலில் குறிக்கப்பட்டுள்ள ஆள் என்னும் சொல் கார்த்திகை மாதத்தில் தோன்றும் கார்த்திகை என்னும் விண்மீன் கூட்டத்தை குறிப்பதாகும் அழல் என்னும் சொல்லும் கார்த்திகை என்பதனை குறித்து நிற்கின்றது என்பதனை ஆடு இயல் அழல் கூட்டத்து என்ற புறாநூற்று பாடல் வரிகள் உணர்த்துகின்றன இத்தகைய சிறப்பு பொருந்திய கார்த்திகை மாதம் என்ற சொற்களாலும் கார்த்திகை விண்மீன் அங்கி அழக்கர் அழகு அறுவாய் ஆறள் இறால் எரிநாள் கார்த்திகை என்ற சொற்களாலும் தமிழ் இலக்கியங்களில் குறிக்கப்படுகின்றன கார்த்திகை மாதம் என்னும் சொல்லால் குறிக்கப்படுவதனை விரி கதர் விசும்பு புனர்ப எரி சடை எழில் வேளம் தலை என கீழிருந்து தெருவிடைப்படுத்த மூன்று ஒன்பதுற்று இருக்கை என்ற பரிபாடல் அடிகள் எடுத்துரைக்கின்றன கார்த்திகை விண்மீன் என்று பௌர்ணமி கூடுகின்ற மாதம் கார்த்திகை ஆகும் இதனால் இக்கார்த்திகை திருநாள் திருக்கார்த்திகை எனப்படுகிறது இத்தகைய கார்த்திகை திருநாளையும் கார்த்திகை திருநாளில் விளக்கீடு செய்தலையும்

தித்தன் திரிபோட்டு மாலையில் விளக்கேற்று வைத்தான் என்பது பாடலின் பொருள் இது சங்க காலத்தில் நிகழ்ந்த கார்த்திகை விளக்கீட்டினை எடுத்து காட்டுகின்றது அகனார் ஒரு பாடலில் தலைவியை பிரிந்து பொருள் தேடி சென்ற தலைவன் வருவேன் என்ற காலத்தில் வாராமையால் அதனை தாங்காமல் தலைவி துன்புறுவாளோ என்று தோழி வருந்துகிறாள் அதனை கண்ட தலைவி தலைவன் குறித்த காலத்தில் வராமல் இருந்தாலும் விழாவினை தன்னுடன் சேர்ந்து கொண்டாடுவதற்கு வருவார் என்று குறிக்கின்றாள் தலைவி தலைவன் மேல் தான் கொண்டிருக்கும் நம்பிக்கையை குறிப்பிடும் பொழுது கார்த்திகை விளக்கீடு தன்மையினையும் எடுத்துரைக்கின்றாள் முழுமதி நிறைந்த நன்னாளில் கார்த்திகை சேரும் நடுச்சாமத்தில் ஊர் மக்கள் கார்த்திகை விழா கொண்டாடுவர் அதனை கொண்டாடும் வகையில் தம் வீட்டு வாசலில் விளக்குகளை ஏற்றி வைப்பர் தம் வீடுகளை மாலைகளால் அலங்கரிப்பர் என்று குறிப்பிடுகிறார் மழைகால் நீங்கியமாக விசும்பில் குறுமுயல் மறுநிறங்கிளர மதி நிறைந்து அருமீன் சேரும் அகலிருள் நடுனால் மறு குவிழ குறுத்து மாலை பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவுடன் அயர வருகதில் அம்ம என்பதே அப்பாடல் வரிகள் எனவே விளக்கேற்றுவது என்பது சங்ககால மக்களிடையே சிறப்பு திருந்தது என்பது தெரிய வருகிறது பக்தி இலக்கிய காலத்தில் திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறையில் இக்கார்த்திகை விளக்கீடு குறித்து விளக்கி உரைக்கின்றார் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மயிலை சிவனேசர் வளர்த்து வந்த தனது மகள் பூம்பாவை பாம்பு தீண்டு இறந்து விடுகிறாள் சிவனேசர் அவளின் சாம்பனனை பாதுகாப்பாய் வைத்திருந்து திருஞான சம்பந்தர் திருமயிலை பொழுது அவரிடம் கூறி ஒப்படைக்கிறார் என தொடங்கும் பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பிக்கின்றார் அப்பதிகத்தில் திருமயிலைகள் நடைபெறும் ஆதிரை திருநாள் ஓன திருநாள் தைப்பூசம் கடலாடல் என்பனவற்றை சுட்டும் பொழுது கபாலீச்சரம் என்னும் கோயிலில் விளங்கும் பெருமானை கார்த்திகை திங்களில் நிகழும் விழாக்களின் போது மகளிர் திருவிளக்குகள் ஏற்றி கொண்டாடும் கார்த்திகை விளக்கீட்டு காட்சியை காணாது செல்வது முறையோ என குறிப்பிடுகிறார் வளைக்கை மடனல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் கார்த்திகை நாள் தலத்தேந்துல முளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் என்பது அப்பாடல் வரிகள் அதே போல் நால்வகை விளக்குகளை நாவுக்கரசு பெருமான் நயத்தோடு விளக்குகிறார் இல்லத்தில் தோன்றும் ஜோதி இருள் கெடுக்கும் எளிமையான சொல்லால் விளையும் ஜோதி தெளிவை கொடுக்கும் எல்லோரும் பார்க்கும் பிரம்மாண்ட விளக்க சூரிய ஜோதி பலருக்கும் வழியை கொடுக்கும் ஆனால் நெஞ்சத்தில் தோன்றும் நமசிவாயே என்னும் நல்ல விளக்கு ஒன்றுதான் இறைவனை அடைய உதவும் என்பதை இல்லக விழக்கது இருள் கெடுப்பது சொல்லக விழக்கது சோதி உள்ளது பல்லக விழக்கது பலரும் காண்பது நல்லக விழக்கது நமசிவாயவே என்று விளக்குகிறார் நாவுக்கரசு பெருமான் இந்த விளக்கீட்டு திருநாளில் விளக்கில் சிவபெருமானே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாய் தோற்றம் தருகிறார் என்பதனை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடம் கண் மாதே பலருதியோ வன்செவியோ மின்செவிதான் என்று திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் திருமூலரோ இறைவன் இத்தகைய சோதிய வடிவம் பெற்றதன் காரணத்தை திருமந்திரத்தில் விதந்தோதுவார் சிவபெருமானின் திருவொருளால் பிரம்மனும் திருமாலும் படைத்தல் காத்தல்கள் ஆகிய தொழிலை புரிந்து வந்தனர் ஆனால் அவர்கள் இருவரும் அதனை மறந்து தாங்கள் தான் பெரியவர்கள் என்று கருதினர் அதனால் அறத்துணை மறந்த பேதையராயினர் அச்சிறுக்காள் திருமாலும் நான்முகனும் தனித்தனியே தாந்தா முதற் பொருள் என்று வழக்கிட்டனர் அவர்களின் அறியாமைக்கு இறங்கிய சிவபெருமான் அவர்கள் நடுவில் மண்ணுக்கு கீழும் விண்ணுக்கு மேலும் இடையீடுன்றி ஒன்றாய் முளைத்து தோன்றி திகழும் பேரொழி பிழம்பாய் நின்றார் திருமாலும் பிரம்மனும் முறையே அடியும் முடியும் தேடி தங்கள் முதன்மையை நிலைநாட்ட இயலாது தோற்றனர் எனவே ஒளியின் வடிவாய் நின்றது சிவபெருமானே என்பார் திருமூலர் பிரம்மனும் மாலும் பிரானேனான் என்ன பிரமன் தம் பேதைமையாலே பரமன் பறந்து அரணடி தேடி அறத்துகின்றாரே என்பது அப்பாடல் வரிகள் மற்றொரு பாடலில் விளக்கை பிழந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே என்கிறார் திருமூலர் அதாவது விளங்கி கொண்ட விளக்கத்திலிருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவ ஒளிக்குள் ஆன்மா எனும் சீவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனின் கழலை அடையலாம் என்பது பாடலின் பொருள் முருகப்பெருமான் தீபத்தின் வடிவமாய் இருப்பதாய் தீபமங்கள ஜோதி நமோனம என்ற அடிகள் மூலம் உணர்த்துகிறார் அருணகிரிநாதர் பெரிய புராணம் திருவிழக்கேற்று இறைவனை வழிபட்ட நமின அடிகளின் சிறப்பினை விரித்துரைக்கும் பல நாள் திருவாரூரில் வெறும் வணக்கத்தோடு தொண்டின்பால் பரவி சேர்ந்தது அது பொழுது செல்ல செல்ல திருவிழக்கு எரிக்கும் கருத்தினை அவருக்கு விளைவித்தது எனவே திருவிழக்கு ஏற்றும் செயல் மிக்க அன்புடையார் செய்யும் செயல் என்பதனை வழி அறிய முடிகின்றது நமினந்தடிகள் தம் ஊராகிய ஏமப்பேரூர் சென்று விளக்கரிக்க நெய்வெற்று வருவதென்றால் காலம் தாழ்த்தும் என உணர்ந்து திருவாரூரிலேயே நெய் தேடினார் அவ்வூரின் கண் இருந்த ஒரு வீட்டில் சென்று நெய் வேண்டினார் அவர்களோ கையில் நெருப்பு ஏந்திய வருமானுக்கு விளக்கு தேவையில்லை என ஏளனம் செய்ததுடன் விளக்குக்கு நெய் இங்கு இல்லை நீர் விளக்கு எரிப்பீரானால் நீரை முகந்து எரிப்பீராக என்று உரைத்தனர் கையில் விளங்கு கணலுடையார் தமக்கு விளக்கு மிகைதானம் நெய்யங்களில் விளக்கெரிப்பீராகி நீரை முகந்தெரித்தல் செய்யுமென்று திருத்தொண்டர் குறைத்தார் தெளியாதொரு பொருளே பொய்யுமெய்யுமாவென்னும் பொருள் மேற்கொள்ளும் உரைநெறியார் என்பது அப்பாடல் வரிகள் இத்தகைய கூற்றினை கேட்ட நமினந்தியடிகள் சிவபெருமானது திருவருளினையே சிந்தித்தபடி நல்ல நீருடைய குளத்தின் நடுவில் புகுந்து அதன் நீரினை முகந்தெடுத்துக் கொண்டு மேலேறி திருக்கோயிலை சேர்ந்து விளக்கின் திருயின் மேல் அந்நீரினை வார்த்தார் நன்னீர் இறைவனுருளால் தீயை வளரச் செய்ததுடன் விடியும் வரை நின்றெறிந்தது இதனை நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவு நின்றெறிய குறையும் தகலிகளுக்கெல்லாம் கொள்ள வேண்டும் விரவே எனைவார் பணிமுற்றொருப்பட்டார் என குறிக்கிறார் சேக்கிளார் பெருமான் நமினந்தை அடிகளின் இத்தகைய வரலாறு தீபம் ஏற்றுவார் இறை அணுக்கமாவர் என்னும் அழிக்கிறதோ அந்த பேரொழியை வணங்குகிறேன் இதுவே நமது தர்மத்தின் அடிப்படை வழிபாடு மறைகளும் புராணங்களும் வலியுறுத்துவது இதையே சகல சமயங்களும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது ஒளி வழிபாட்டையே பஞ்சபூதங்களில் ஒளியான நெருப்புக்கு மட்டுமே ஒரு பெருமை உண்டு அச்சமூட்டும் நெருப்பே ஒளியானால் அச்சத்தை விளக்கவும் செய்யும் ஒளியின்றி எதையும் பார்க்க முடியாது அதே போல் உள்ளத்தில் ஒளியின்றி எதையும் உணரவும் முடியாது ஒளியே ஆதாரம் அதையொட்டியே படைப்பு தொடங்கியது ஒளியான நெருப்பே படைப்பை காக்கிறது அதுவே ஊழியில் சகலத்தையும் தன்னுள் அடக்கியும் கொள்கிறது பன்னிரு திருமுறைகளும் ஈசனை ஒளியாகவே எண்ணி வழிபடுகிறது அருமையின் சேரும் அகலிருள் நடுநாள் என்ற பாடலில் நக்கீரர் அருமையின் விழா என்று கார்த்திகை விளக்கீடு வெளியீட்டு பழவரல் மூதூர் என திருவண்ணாமலையையும் குறிப்பிடுகிறார் தென்னகத்தில் ஜோதி வழிபாட்டில் சிறந்த தலங்கள் மூன்று திருவண்ணாமலை சபரிமலை வடலூர் இதில் காலத்தால் பழமையானது திருவண்ணாமலை கார்த்திகை விளக்கீட்டு விழா அந்நாரம் அழிக்க எழுந்த பேரொழியை அகிலத்தோர் எல்லோரும் கொண்டாடும் விழாவே திருவண்ணாமலை திருக்கார்த்திகை விளக்கீட்டு திருவிழா இந்த விழாவை கொண்டாடாத இலக்கியங்களோ புராணங்களோ இல்லை எனலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய விழாவான கார்த்திகை கார்த்தளக்கீட்டு பெருவிழா ஆன்மாவையும் ஆண்டவனையும் இணைக்கும் ஒரு தத்துவ விழா பரணி விளக்கும் மகா விளக்கும் பெரும் தத்துவங்கள் ஒளியின் ஒடுங்கிய வடிவே ஆன்மா அதுதான் உள் ஒளி ஒளியின் விரிந்த வடிவமே விளக்கு அதுவே மலை மீது எல்லோரும் காண எழுகின்றது எல்லா உயிர்களின் இயக்கத்திற்கும் அதுவே காரண காரியமாய் உள்ளதால் அதுவே வணங்கப்படுகிறது ஒளியே தேவர்களை வரவேற்கும் சின்னமாக ஆகிறது ஒளியே ஆன்மீகத்தின் அடையாளமாக விளங்குகிறது ஒளியை ஒதுக்கிவிட்டு உலகத்தை காண முடியாது என்பதை போல ஒளியை விலக்கிவிட்டு எந்த வழிபாடும் இல்லை ஒளி ஞானத்தின் சின்னம் அதை அறிவது எளிது உணர்வது கடினம் பகிர பகிர பெருகுவது ஞானமும் ஒளியுமே புறத்தில் ஒளியேற்றுவது தொடக்கமே அகத்தில் ஒளியேற்றி ஆதார சக்கரங்கள் ஜொலிக்க ஈசத்துவமாக மாறுவதே விளக்கீட்டு விழாவின் தத்துவம் கிராமங்களில் சிறப்பாக மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது பெரிய கார்த்திகை நாட்டுக்கார்த்திகை கொள்ளை காத்திகை என்று காவிரி பாயும் பகுதிகளில் கொண்டாடுவது வழக்கம் வீடுகளில் கோயில்களில் மலைகளில் தீபம் ஏற்றுவது பெரிய கார்த்திகை நீர்நிலைகளில் கால்நடை வளர்க்கும் இடங்கள் தீபம் ஏற்றுவது நாட்டுக்கார்த்திகை வயல்களில் தோட்டங்களில் விளக்கேற்றுவது கொள்ளை கார்த்திகை இலுப்பை எள் பசுனை மூலிகை எண்ணெய் போன்றவற்றால் ஒரே நேரத்தில் ஊரெங்கும் விளக்கு ஏற்றப்படும் போது மழை நின்று குளிர்காலம் தொடங்கும் கார்த்திகை மாதத்தில் பெருகும் நுண்கிருமிகள் முற்றிலுமாக அழியும் என்ற அறிவியலும் கார்த்திகை தீப திருவிழாவின் அடிப்படை காரணங்களில் ஒன்றாகும் எனவே விளக்கீடு செய்வது என்பது மங்களத்தின் குறியீடா தமிழர்கள் வாழ்வோடு கலந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரம்பரிய விழா என்பதையும் அது இன்று வரை பொலிவோடும் சிறப்போடும் கொண்டாடப்படுகிறது என்பதையும் அறிய முடிகின்றது மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் இன்பமே நழுகும் திருவருட்கருணை